வணக்கம். இன்னைக்கு லெவல் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.24 பார்க்கலாம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் தி ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் கிவன் பை f(x) ஈக்குவல் டு ரூட் 9 மைனஸ் x² பை ரூட் ஆஃப் x² மைனஸ் 1 சொல்லி க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் வேல்யூ, அதாவது x-ஓட வேல்யூஸ் என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த 9 மைனஸ் x² நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா, ஸோ 9 மைனஸ் x² ஈக்குவல் டு 0 நான் போட்டேன்னா எனக்கு பாருங்கள் 9 ஈக்குவல் டு x² வரும். அந்த மைனஸ் x² இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் x² வரும். ஓகேவா? அப்போது x வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வரும் x. ஓகே, அடுத்து இப்போது டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், x² மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 போடுறேன், x² ஈக்குவல் டு 1 வரும், x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுங்கள், ஒரு நம்பர் லைன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வேல்யூஸ் போடலாம். இப்போ ஒரு போட்டுக்கோங்க, இங்கே என்ன இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இன்ஃபினிட்டி. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 3 இருக்குது, மைனஸ் 3. இங்கே அடுத்து மைனஸ் 1, அப்புறமா 1, 3. இந்த வேல்யூஸ் இப்போது இதில் ப்ளாட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதுக்கு இந்த மைனஸ் 3லேருந்து இந்த இன்ஃபினிட்டிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன எடுக்கிறேன், மைனஸ் 4 எடுக்கிறேன். ஸோ மைனஸ் 4 எடுத்து இந்த f(x)ல் நான் போடுறேன். ஓகேவா? மைனஸ் 4 எடுத்து f(x)ல் நான் போடுறேன் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 9 மைனஸ் x² பை ரூட்டில் x² மைனஸ் 1. ஸோ இப்போ நான் மைனஸ் 4 போடுறேன்னா எனக்கு என்ன வர பாருங்க, 9 மைனஸ் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் பை மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 வருமா? அப்போ எனக்கு என்ன என்ன வர பாருங்கள், 9 மைனஸ் 16 பை 16 மைனஸ் 1 என்ன வருது இங்கே பாருங்கள். இங்கே எனக்கு 9 போச்சுன்னா என்ன வர பாருங்கள், ரூட்டில் எனக்கு மைனஸ் 7 பை இங்கே 15 வரும். ஸோ இது என்ன, ரூட் உள்ள நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது, டினாமினேட்டர் 0 வரக்கூடாது ஃபங்க்ஷனில். ஓகேவா? எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது ரூட் உள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது, டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா நாட் டிஃபைன் ஆகிடும். ஸோ இந்த இன்டர்வலில் நம்மளுக்கு வராது, ஏன்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூ வருது. ஓகேவா? நான் மைனஸ் 4 எடுத்திருக்கேன், ஸோ 16 ஆகுது. அப்போ 9 மைனஸ் 16 பார்த்தீங்கன்னா என்ன வருது, 7 வருது, மைனஸ் 7. அதே மாதிரி கீழே இங்கே x² மைனஸ் 1, அப்போ மைனஸ் 4² என்ன ஆகிடும், 16. 16 மைனஸ் 1 15. இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரனால இந்த ரீஜன் வந்து என்ன வர வராது. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு இதில் என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் 1 டு மைனஸ் 3க்குள்ளே என்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, மைனஸ் 2 எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ மைனஸ் 2 எடுத்து நான் போடும்போது என்ன வருது பாருங்கள், இப்போ மைனஸ் 2 எடுத்தேன்னா அப்போ எனக்கு என்ன வரும் பாருங்கள், 9 மைனஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் பை மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ என்ன வரும், 9 மைனஸ் 4 பை 4 மைனஸ் 1. ஸோ எனக்கு இங்கே 5/3 ரூட்டில் வரும். ஸோ இதில் நெகட்டிவும் இல்லை, ஜீரோவும் இல்லை. ஸோ அப்போ எனக்கு இந்த ரீஜன் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்போது இந்த ரெண்டுக்குள்ளே என்ன இருக்குது, 1 to -1 ஜீரோ எடுத்துக்கிறேன் நான். அப்போ என்ன வர பாருங்கள், 9 மைனஸ் 0 பை எனக்கு என்ன வரும், 0 மைனஸ் 1 வரும். அப்போ என்ன இருக்கும், இங்கே ரூட்டில் 9 இருக்கும், கீழே வந்து என்ன ஆகும், மைனஸ் 1 வரும். ஸோ ரூட் உள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஸோ அப்போ இந்த ரீஜன் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ 1 to 3 நான் என்ன எடுக்கிறேன் பாருங்கள், 2 எடுக்கிறேன். 1 to 3க்குள்ளே நான் இப்போ 2 எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள், 9 மைனஸ் 2² பை 2² மைனஸ் 1 வருமா? அப்போ என்ன வரும், 9 மைனஸ் 4 பை 4 மைனஸ் 1. அப்போ எனக்கு என்ன வருது பாருங்கள், இங்கே 5/3. ஸோ இது வந்து பாசிட்டிவாக வருது. ஓகேவா? இதில் எதுவுமே ஜீரோவும் வரல, நெகட்டிவ் வேல்யூவும் எதுவும் வரல. ஸோ அப்போ இந்த ரீஜன் வரும். ஓகேவா? இப்போ இதே நான் 3லேருந்து இந்த இன்ஃபினிட்டிக்குள்ளே 4 எடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ 4 எடுத்த என்ன வரும், மைனஸ் 4க்கு என்ன வந்ததோ அதே தான் வரும். இப்போ அதே போட்டு காட்டுற பாருங்கள். ஸோ நான் இப்போ 4 எடுக்கிறேன். ஸோ f(x) வந்து என்ன இருக்குது, 9 மைனஸ் x² பை ரூட்டில் x² மைனஸ் 1. ஸோ நான் இப்போ 4 எடுத்தேன்னா 9 மைனஸ் 4² பை ரூட்டில் 4² மைனஸ் 1 வருமா? அப்போ என்ன வரும் பாருங்கள், இங்கே 9 மைனஸ் 16
by 16 minus 1. But naga parunga root la minus 7 by 15. So enna varudhu inga negative value varudhu plus 4 podumbodhu. So plus okay va. So appa enna aachi inda region um varadhu. Okay va. Appa ipa nammalku endha region da varum appdi pathinga na inda minus 3 to minus 1 um 1 to 3 um da varum. Okay va. Minus 3 to 1 um 1 to 3 um da varum. So ipa adha appdi podalam paarenga. இதுக்கு அப்புறம் எதுமே கரையாது இங்க இருந்து தான் ஆரம்பம் ஆகுது ஓகேவா சோ அப்போ எப்படி எழுதணும் பாருங்க -3, -1 ஓகேவா இந்த இடம் இல்ல சோ அத யூனியன் இங்க இருந்து ஆரம்பம் ஆகுது சோ 1 ல இருந்து 3 ஓகேவா அதுக்கு அப்புறம் எதுமே வராது இதுல எது போட்டாலும் என்ன ஆயிடும் நியூமரேட்டர் நெகட்டிவ்ல வரும் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும் ஓகேவா சோ இது போட்டு இந்த சம்ம நாம முடிச்சிட்டோம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ